ஒரு ஆஸ்பிரிங் யங் மேன், ஒரு வளர் நல்ல எல்லா நல்ல ஒரு நல்ல குட் லுக்கிங் பர்சனாலிட்டி, நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு பரங்களை வர குட் பிஹேவியர்ட் பர்சன், வெல் பிஹேவியர்ட் பர்சன், நல்ல எஜுகேட்டட் பர்சன், ஒரு நல்ல படங்களை கொடுத்து கொடுத்து ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான படங்கள் அமையாமல் ஒரு எங்கேயோ அவர் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்காருங்கிற கருத்து ஆழமாக என் மனசில் இருக்குது. அப்படிப்பட்ட படத்தில் இந்த கதையை பண்ணும்பொழுது இது நடக்கும், அடுத்த சீனில் இது நடக்கும், இது நடக்காது, இது இந்த ஹீரோ இப்படித்தான் இதை இந்த விஷயத்தை அணுகுவார் அப்படின்னு எல்லாரும் ஒரு வரையறை எடுத்து வச்சுட்டாங்க. எல்லா ஹீரோஸுமே எப்படி ஒரு ஹீரோ வர்றாருனா இந்த ஹீரோ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார், லோ ஆங்கிளில் திரும்புவார், ஹை ஸ்பீடில் அடிப்பார் அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கதையை பொறுத்தவரையும் இந்த ஹீரோ இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. அவர் எதிர்பார்க்காத விதமாக இந்த சிச்சுவேஷன் இவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சென்றால் மட்டுமே இந்த கதை வெற்றி அடையும்னு நான் ஆழமாக நம்பினேன். அதனால தான் வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒரு சில பெரிய ஹீரோஸ் இந்த படத்தை இந்த ஸ்கிரிப்டை தெரிஞ்ச பெரிய ஹீரோஸ் இந்த படத்தை பண்ணுன்னு சொல்லும்போது கூட இல்லை இல்லை நான் வந்து வினையோடு இந்த படத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த முடிவு எடுத்தது. காரணம் அதுதான், ஏன்னா அது கதைக்கு செய்யப்பட்ட நியாயம், அதனால தான் இந்த படத்தை அதை வந்து வினை. ஷர்மிளா ஒரு டெஃபினட்டாக மிளிர போகக்கூடிய ஒரு நட்சத்திரம். என்ன காரணம் என்றால் ஒரு டெடிக்கேஷன், பெரிய டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். என்ன இந்த படம் வழக்கம் போல் ஹீரோவுக்கு அதே என்னவோ அதுதான், அதே டெம்ப்ளேட் தான் ஹீரோயினுக்கும். இந்த ஹீரோயின் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த ஹீரோயின் இப்படி தான் சிரிப்பாங்க, இந்த ஹீரோயின் இப்படி தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆடியன்ஸுக்குள்ளார வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ ஒரு புது ஹீரோயின் தான் அதை பண்ணணும், யாருக்கும் தெரியாத ஒரு ஹீரோயின் தான் பண்ணணும், தமிழ் சினிமாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஹீரோயின் தான் அதை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினைக்கும்போது ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு கோ ஃபார் எ நியூ ஃபேஸ். அப்படி போகும்போது நான் ஆடிஷன் பண்ணேன், நிறையா பேர் ஆடிஷன் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஒவ்வொரு, ஏன்னா இதில் நிறையா ஷேட்ஸ் இருக்குது, நிறையா ஷேட்ஸ். ஒன்று வந்து லண்டனில் இருக்குது, ஸோ லண்டனில் இருக்க பெண்ணாக இருக்கணும், இந்தியாவுக்கு வந்தோடனே இந்தியாவில் இருக்க பெண்ணாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணுற பெண்ணாக ஒரு பக்கம் இருக்கணும், அதே மாதிரி லவ் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும், அது மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மிக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நல்ல, நம்ம சொன்னதை கரெக்டாக செய்யக்கூடிய, நம்ம சொன்னதை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ நிறையா ஆடிஷன்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஆடிஷன்ஸில் வந்த பொண்ணு தான் ஷர்மிளா. அப்போ அந்த பெண்களில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க பண்ணாங்க, எல்லாருமே வந்து டெலிவர் பண்ணாங்க. ஆனால் இந்த ஷர்மிளா மட்டும் மிகப்பெரிய ஒரு டெடிக்கேட்டடான ஸ்டெப்ஸ் எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு, நான் இப்போ ஒரு சொல்லிட்டு வரேன், நாளைக்கு இது பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு அடுத்த காலையில் வந்து பண்ணி காட்டுவாங்க, இதை நீ மனப்பாடம் பண்ணிட்டு வரணும்னா அடுத்த நாள் மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக அதை வந்து இந்த படம் நான் செய்யணும், இந்த கதை எனக்கு மிகச்சரியான கதை, இதை கதையை நான் பண்ணினா நான் எனக்கு ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு நான் அதில் ரொம்ப ஆழமாக நம்பின ஒரு கேரக்டர். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இந்த படத்தை வாங்கி கொடுத்துங்க நான் நினைக்கிறேன். நான் என்ன கவர்ந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொன்னேன், என்னென்னா ஆஸ்கார் அவார்டு வாங்கின ரஹ்மான் உலகத்துக்கு அறிமுகமான போது அவர் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் அந்த ஒரு ஆல்பத்தில் தான் அவர் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அந்த பாம்பே ட்ரீம்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு பாட்டே வந்து ஷக்கலக பேபி சாங் தான், அந்த அது என்னோடய படம், அது முதலன் படத்தில் வந்து அந்த பாடல் வந்திருக்கு. அந்த பாடலை வந்து சுஷ்மதா சென் அந்த பாட்டுக்கு ஆறுதாக வேண்டி அவங்க டேட்லாம் நம்ம லாக் பண்ணி செட்டெல்லாம் போட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரஹ்மான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிருக்கும்போது வந்து இதுக்கு டைம் இல்லை. அப்போ ரஹ்மான் இந்த மாதிரி சுஷ்மிதாசனோட டேட்ஸ் வெயிட்டிங்கு, இல்லை ஆர்டிஸ்ட் டேட் வெயிட்டிங்கு, அமத்கர் டான்ஸ் மாஸ்டர் டேட் வெயிட்டிங்கு, இந்த படம் ரிலீஸ் இருக்குது இப்படிலாம் பண்ணணும் என்ன பண்ணுறதுங்கும்போது அப்போ வந்து அவர் சொன்னார், பிரவீன் மணியில் அசிஸ்டன்ட் இருக்காரு, நீங்கள் அவர் ப்ரோக்ராம் பண்ணுவார் இந்த பாட்டை சொல்லி அவர் சொல்லி அவர் ப்ரோக்ராம் பண்ணார். அந்த சக்கலகபி பாடல் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது பிரவீன் மணியால். அப்போ அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அப்போவே சொன்னேன், ரொம்ப திறமையான மனிதர், நீ கட்டாயமாக பெருசாக வருவப்பா அப்படின்னு. ரொம்ப சிரிச்சா அப்படி, இல்லை இல்லை நான் எந்த அளவுக்கு நான் பெருசாக வருவேன்னா நான் சொல்கிறேன், நான் உன் படத்தில் என் படத்தில் நீ ஒரு படத்தில் நீ மியூசிக் டேரக்டராக நீ அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாய்ப்பு ஏற்பட்டது, உடனே அவரை கூப்பிட்டு நான் மியூசிக் டேரக்டராக பண்ணேன். ரொம்ப நல்லாவே டெலிவரி பண்ணியிருக்கார், ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே, ஒரு என்டர்டைன், அதாவது ஒரு ரெண்டு ஃபியூஷன் இருக்குது. நான் ஹீரோயினுக்கு சொன்ன மாதிரி ஒரு எப்படி லண்டனையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜங்ஷன் தேவையோ, அந்த மாதிரி இசையால் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனிதர் செஞ்சார், அதை நல்லா டெலிவரி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது, பாடலும் ரொம்ப நல்லா வந்துருக்கு.